கரம் மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் ஆனிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டார், அது வந்து இப்போ கடையில் வாங்கினது தான், ஆனால் ஸ்டார் மாதிரி இல்லை, அது உடஞ்சே இருந்தது, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். அப்புறம் கிராம்பு பாருங்க, கிராம்பு, இது ஸ்டார் ஆனிஸ், இது இது வந்து பட்டை கொஞ்சம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் இது பார்த்திங்கன்னா சோம்பு, எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் இல்லையா அந்த அளவு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இது கூட நீங்கள் வந்து வரமிளகா தனியாவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வரமிளகாவும் தனியாவும் தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படியும் அந்த பவுடர் தனியாக இருந்தால் அதை தனியாக போட்டு நம்ம அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கரம் மசாலான்னு தனியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதிலே போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நான் வரமிளகாவும் தனியாவும் போடலை, ஏன்னா அந்த பவுடர் என்கிட்ட தனியாக இருக்குது, அதனால் இப்போ வெறும் இந்த கரம் மசாலா மட்டும் போட்டு இப்போது அரைக்கலாம். இப்போது ஒரு வாணல் ஒன்று வச்சுருங்க, அதில் ஃபஸ்ட்டு இந்த ஏலக்காவை போடலாம். ஏலக்காயினுடைய தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் க்ரிப்பாக, அது வந்து சரியாக உங்களுக்கு பவுடர் பண்ண வச்சு அது உங்களுக்கு சரியாக பவுடர் ஆகாது, அதனால் ஃபஸ்ட்டே போட்டு வறுத்துருங்க. எல்லா இப்போ இன்க்ரீடியன்ஸும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பொடி பண்ண முடியும், அதனுடைய ஃப்ளேவர்ஸ் இன்னும் எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் காஞ்சிருந்தால் கூட இதுவாக இருக்கும். எப்படியும் நீங்கள் ஆற்றுல தானே வச்சுக்க போகிறேன், அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியே எடுத்து வச்சுருங்க. குறையாமல் ஒரு 1 மினிட் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணுங்க. இப்போது அடுத்தது இதிலையே போடலாம். இப்போ எல்லாமே இதில் போடுறேன். இது பார்த்தேன்னா எது எது ஃபஸ்ட்டு போடுறது செகண்ட் போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப வலுப்படுறோம், இப்போ சோம்போ இல்லை சீரகமோ ஃபஸ்ட்டே நம்ம போட முடியாது, அது ரொம்ப தீஞ்சிடும், அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டேன்னா அதை அதுக்கப்புறமா போடலாம். இப்போ மிளகு போட்டு ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லை இல்லையா, அதனால் அதை கடைசியாக போட்டால் போகிறோம் மிளகு சீரகத்தை. இங்கே வறுக்கத்தையும் உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இது எல்லாமே கரம் மசாலா நீங்கள் இன்க்ரீடியன்ட் இது ரெசிபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க. முக்கால்வாசி ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா உங்களுக்கு இதனுடைய ஃப்ளேவர் தான் ரொம்ப ரிச்னஸை கொடுக்கும். இப்போ வந்து சோம்பு சேர்த்துடலாம், 1 டேபிள்ஸ்பூன் அந்த அளவுக்கு போடுறேன். இது இப்போதான் குக்கிங் கற்றுக்கிறா இல்லையா அவளுக்காக நான் முக்கியமாக சொல்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸு. ஏன்னா நீங்கள் தான் இப்போ நிறைய சாட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணுவேன் ஆற்றுல, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்போ பொடி பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸி. பவுடர் வெளியில் வாங்குறதோட இப்படியே நம்ம ஆற்றுலேயே நீங்கள் இப்படி பொடி பண்ணி வச்சுட்டேன்னா இதுலேயே நம்ம போட்டுருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படியும் இந்த ரேஷியோ உள்ள பவுடர் அரைச்சாலே எப்படியும் உங்களுக்கு 3 மாதத்துக்கிட்ட வரும். இப்போ இந்த பேலீஃபும் போ
லீவ்ஸும் போட்டு இப்படி நம்ம வறுத்துட்டுடலாம். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆறின பிறகு பொடி பண்ணணும். இது ஆறட்டும், கொஞ்சம் ஆறின பிறகு பொடி பண்ணி உங்களுக்கு அந்த பவுடர் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆறினதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காயெலாம் உங்களுக்கு நார்மலாக அப்படியே போட்டு பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடியாகாது. இப்படி இந்த மாதிரி நன்னா வறுத்துட்டு நீங்கள் இப்படி பொடி பண்ணிருந்தால் உங்களுக்கு பொடியாகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஆற்றுலேயே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டுருலாம். இது கடையில் போய் வாங்கி எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம பண்ணி வச்சிடலாம். நல்லா பிராண்டட்லாம் விற்கிறா இருந்தாலும் நம்ம ஆற்றுலேயே பண்ணுறச்ச உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். இதுவே நம்ம போட்டுட்டுருலாம் வாசனைக்கு. அதுவும் நீங்கள் போடுறச்ச எல்லா ஐட்டமுக்கும் ஒரு நாலு பேர்னா கூட கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டால் போகும். இது ஏன்னா அந்த டிஷ் ஃபுல்லாக இதனுடைய ரிச்னஸ்ஸை தான் கொடுத்துரும், ஃப்ளேவரை இது தான் அதிகப்படுத்திடும். அதனால் எப்பவுமே இது சேர்க்குறத கொஞ்சமாக நீங்கள் சேர்க்கணும். இது மெம்பர்ஸினுடைய குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துன்றங்க. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி உபயோகப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி மச்.